சிவகார்த்திகேயனுடைய அடிப்படையில் இருந்த அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது பலருக்கு இருந்த ஒரு பொறாமை குணம், அந்த பொறாமை குணத்தினால என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு படி அவர் மேல் வைக்கிறாரு அப்படின்னா ஒரு 10 பேர் அவர் பிடிச்சி இழுக்கிறாங்க. அதனால அவர் வழி இல்லாமல் 10 படி இல்லாமல் 11வது படியாக வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நகர்த்தப்படுறாரு. இப்போ பேன் இண்டியா அளவில் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க இந்த சதர்ன் ரீஜனில் ஓரளவுக்கு தெரியப்பட்டாலும் இந்திய அளவில் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா தெரியாது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாராலையும் கொஞ்சம் தெரியப்படுவார். ஃபைனலாக அஜித், வெல்கம் டு பிக் லீக். இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் சார். ஏன் சர்ப்ரைசிங்னா, அஜித் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒருத்தவங்களை மீட் பண்ண மாட்டார். அது வரைக்கும் ஏர் முருகதாஸ் இங்கே கண்டுகொள்ளப்படாமல் ஒரு ஓரமாக இருந்தார். இன்றைக்கி பாருங்கள், ஏர் முருகதாஸ் வரிசையாக வந்து லைன் அப்பில் வரும். ஸோ நீங்கள் இந்த ஆங்கிளை யோசிச்சு பாருங்க, அவர் வந்து எதுவுமே வந்து நான் கொடுத்தா லக்கி அப்படின்னா கொடுக்க போகிறது. அவருடைய திறமையை மதித்து, அவருடைய மேக்கிங் சென்ஸை மதித்து ஒரு விஷயம் சிவகார்த்திகேயன் கொடுக்குறார். இயக்குனரும் அந்த படத்துடைய ப்ரமோஷன்ஸும் அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங்களையும் தப்பு அப்படின்னா எங்கே தப்பு நடந்துங்கிறத பற்றி தானே பேசணும். நீங்கள் ஒரு பண்டிகையை எப்படி குறை சொல்லலாம்? அப்போ அடுத்த தீபாவளியில் இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த தீபாவளிக்கெலாம் இன்னொரு 200 கோடி 300 கோடி படம் போட்டால் தீபாவளி காப்பாற்றி ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சினிமா பத்திரிகையாளர் திரு சிவபாலன் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று பிரம்மாண்டமாக அமரன் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா வந்து நடந்திருக்கு. எல்லாமே வந்து நல்லபடியான ஒரு விஷயமா போய் முடிஞ்சிருந்தாலும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, 2016 சிவகார்த்திகேயனுக்கு பிஸ்னஸாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்த ஒரு படமாக ரெமோ திரைப்படம் வந்து அமைஞ்சது. 2021 டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு 100 crore ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து சிவகார்த்திகேயனுடைய கெரியரில் வந்து அமைஞ்சது. இந்த அமரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே கதை ரிலேட்டடாகவும் ஓப்பனிங் ப்ரமோஷன் ரிலேட்டடாகவும் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனாக வந்திருந்தது, கமல் அவர்கள்லாம் கூட வந்திருந்தாங்க. இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் சிவகார்த்திகேயனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கே, பிஸ்னஸ் ரிலேட்டடாக அது உண்மையா எப்படி சார்? இல்லை அது முற்றிலும் உண்மை. அதாவது சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு வளர்ச்சி வந்து சுயம்புவாக அவராக உருவாக்கிக்கிட்ட ஒரு வளர்ச்சி. நீங்கள் அடிப்படையில் எப்படி யோசிப்பீங்க, ஒரு பொதுவாக வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது ஒரு சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்தவன் திடீர்னு எப்படிப்பா 2-3 படத்தில் ஹிட்டு கொடுத்து கேபிசிஆர்டிலாம் பெரிய ஆளாரா அப்படின்னு ஒரு பொறாமை கோணம் இருக்கும் தெரியுங்களா. அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனுடைய அடிப்படையில் இருந்த அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது பலருக்கு இருந்த ஒரு பொறாமை குணம், அந்த பொறாமை குணத்தினால என்ன நடந்தது அப்படின்னா, அவரை ஒரு படி அவர் மேல் வைக்கிறாரு அப்படின்னா ஒரு 10 பேர் அவரை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதனால் அவர் வழி இல்லாமல் 10 படி இல்லாமல் 11வது படியாக வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நகர்த்தப்படுறாரு. அப்போ அவர் இன்னமும் கொஞ்சம் போல்டாக ஆக்ரோஷமாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது அவருக்கு ஏற்றாவில் காலமும் சூழ்நிலையும் அமையுது. அமைய இன்றைக்கி வந்து அவருடைய வணிக ரீதியான சினிமாக்களில் அவர் வந்து உச்சபட்சத்தில் வந்து நிற்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிங்களேன், இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி கூலி படத்துக்கு அப்புறம் எத்தனை படம் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க். இன்னொரு பக்கம் உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து அவர் இப்போ அவர் தான் ப்ரொடியூசர், அவர் ஏஐ படிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டார். இந்த வயசில் அவர் படிக்கிறதுக்காக போகிறார், பட ப்ரமோஷனையும் தாண்டி போகிறான்னு அது ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அவர் அவருடைய ஜான்ரா வேறு, அவர் செலக்டிவான படங்கள் தான் அவர் பண்ண போகிறாரு. இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித், இப்போது விஜய் வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரைட்டாக அதுக்கடுத்து அரசியல் இறங்க போகிறார். அவர் கடைசியாக அடுத்த ஒரு படம், அதனால் துப்பாக்கியை கையில் இவர்கிட்ட கொடுத்துட்டே போயிட்டார். அஜித் எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே அவரோட பேஷனேட் ட்ரீம் எல்லாமே ஒரு பெரிய பைக்கர் ரேசர் இது மாதிரி தான். ஸோ அவர் என்ன தான் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அவர் அந்த பைக் ரேஸ்லேயும் அந்த கார் ரேஸ்லேயும் அவர் அதே பேஷனேட்டாக ட்ரீமாக தான் இருக்கார். அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் கமல் ஒருத்தர் மட்டும்தான் எப்போவுமே ஆக்டர் அந்த மாதிரியான அவங்கக்கிட்ட ஸ்கில்லு ஸ்டஃப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. மற்ற 3 பேருமே பார்த்தீங்கன்னா மனிதாபிமானம், ஹியூமானிட்டி, அதே மாதிரி யாரை பார்த்தும் இந்த 4 பேருமே அந்த பொறாமை குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதில் ஆக்டரோட டேலண்ட்டுன்றது கமல்ஹாசன் ஒருத்தர் மட்டும்தான் கொஞ்சம் பார்ப்பார். மற்ற எல்லாருமே வந்து டேலண்ட்டு ஸ்கில்லையும் தாண்டி அவங்க வளர்ந்து வர்றாங்க அப்படின்னா அவங்க யாருக்குள்ளேயுமே அந்த ஒரு பொறாமை குணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்து காலகட்டங்களில் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு கலக்கப்போவது யாரில் ஒரு சாதாரண ஆளாக வந்து, அப்புறம் ஜோடி நம்பரில் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆங்கர் ஆகி, அப்புறம் வந்து அதே இதில் பண்ணி, அப்புறம் சின்ன சின்ன படங்களில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, அட்லியோட ஷார்ட் ஃபிலிம் பண்ணி,
அதுக்கப்புறம் வந்து ஒரு மெலினா இந்த மாதிரியான படங்கள்லாம் எழில் சாருடைய படங்கள்லாம் பண்ணி ஒரு சின்ன சின்ன ரோலாக பண்ணி அவர் ஒரு சின்ன பிரேக்காக வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அமைஞ்சு அதை வச்சு அவர் அடுத்தடுத்து ரஜினி முருகன் அப்படின்னு அவருடைய வளர்ச்சி பாதையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் செதுக்கி அவருடைய பிஸ்னஸ் வேல்யூஸுமே அப்படி மாற்றினார் இல்லைங்களா. ஸோ இந்த பிஸ்னஸ் வேல்யூஸ் இப்போ அதுக்கப்புறம் இந்த நடிகர்கள் எல்லாருமே ஒரு திரையரங்க உரிமையாளர்கள் படம் வாங்கும்போது இவங்க படமாக மினிமம் கேரண்டி படம் ஓடிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வாங்குவாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இப்போ களத்துலேருந்து விலகி வெளியில் போகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்க எல்லோரும் விலகி போகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் மற்ற ஓடிடி ரைட்ஸ் இதுக்கு எல்லாருமே மக்கள் பார்த்து கொண்டாடக்கூடிய படம் அப்படின்னு ஒரு சில நடிகர்களை நம்ம விரல விட்டு எண்ணிடலாம். அதில் ஒரு நடிகர் தான் சிவகார்த்திகேயன். இப்போ சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னும் போது ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் ஆரம்பத்துலேருந்தே விதைச்சிட்டார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு படம் எடுத்தால் பிஸ்னஸ் ஓடிடும் அப்படின்னும் போது இது அவருக்கும் வணிக ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி தான் நகர்த்துது, இதுவும் அடுத்த கட்டத்தை நோக்கிறது. அதே மாதிரி பிஸ்னஸ் வைஸும் பார்க்கும்போது சரி, இப்போது சீமராஜா படம் தான் அவருடைய இது கேரியர்லேயே வந்து ஹை எண்ட் பட்ஜெட் 45 crores, இது வந்து 120 crore rupees சொல்கிறாங்க. ஸோ 120 crore rupees வந்து ஒரு பிஸ்னஸ். அதுக்கப்புறம் சீமராஜாவுக்கு அப்புறம் எந்த படமே 45 crore தாண்டில. சீமராஜா உங்களுக்கு அட்டர் ஃப்ளாப் இல்லை? ஓகே, சிம்மராஜாவில் தான் அவர் ஆக்ஷன் அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லி நிறையா பண்ணி தானே அந்த சிம்மராஜா அட்டர் ஃப்ளாப் ஆகி பயங்கரமாக அவருக்கு வந்து நிறைய நெகட்டிவ் நேம்லாம் ஃபார்ம் ஆகி அதுக்கடுத்து மிஸ்டர் லோகல்னு ஒரு படம்னா அது இன்னமும் டிசாஸ்டர் ஆகி. ஸோ அதுக்கப்புறம் தானே அவருக்கு ஸ்டெடியாக வந்தார். நம்ம ஹீரோ சொல்லலாம், அதில் ஹீரோ லிஸ்ட்டில் வருது, ஹீரோ ஆவரேஜுக்குள்ள தான் வந்துச்சு. ஸோ டிசாஸ்டர் ஆகி அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் அடிவது சிவகார்த்திகேயன் கரியரே அவுட்டு அப்படின்ற இடத்துல சரி ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கின ஒரு விஷயத்தை ஓவர் டோஸ் கொடுக்கக்கூடாது, நம்ம எடுத்த உடனே கமர்ஷியல் ஹீரோங்கிற இதில் பேட்டர்னில் போகக்கூடாதுன்னா அவர் டாக்டர் படத்துலேருந்து பாருங்களேன் அண்டர் பிளே தான் பண்ணியிருப்பார் ரொம்ப. நீ இப்போ மாவீரன் எடுத்துக்கோங்களேன், மாவீரனில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்க மாட்டார், அது கன்வின்சிங்காக ஒரு வாய்ஸ் விஜய் சேதுபதியோட வாய்ஸ் அந்த வாய்ஸ்லேருந்து அவர் பேசுகிறாரு அப்படி தான் அந்த இது போகும். ஏன்னா ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ ரஜினி ஒரு ஸ்டார்டம் க்ரியேட் பண்ணாருன்னா அவர் க்ரியேட் பண்ணார், விஜய் ஒரு ஸ்டார்டம் க்ரியேட் பண்ணாருன்னா அவர் அதுக்காகவே மெனக்கிட்டார். ஸோ இது சடனாக ஒரு விஷயம் நடந்துடாது, அதனால் இப்போ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இப்போ ஆக்ஷன் அவதாரம் எடுக்கணும் அப்படின்னாலும் ஆல்ரெடி அடி கொடுத்துருச்சு, இப்போ கொடுத்த அடியையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். அப்போது நீங்கள் ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஸ்டோரியை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது நிறைய அடி வாங்குறதுக்கு சான்சஸ் உண்டு. ஆனால் இப்போ அமரன் மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு வார் பேஸ்டு சீக்வன்ஸ், அது ஒரு பயோபிக்கு, அந்த பயோபிக்கில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது அது வார் பேஸ்டு சீக்வன்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், அது வார் பிளாட்லேயே அந்த கதை போயிடுமே தவிர ஆக்ஷன் பேக்ஷனில் அது போகவே போகாது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈஸி ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற அந்த மோடு ஆடியன்ஸ் எல்லாம் கன்வின்சிங்காக இருக்க முடியும். ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான், அதனால் வந்து அடுத்து வணிக ரீதியான அந்த சினிமா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அது மட்டும் இல்லாமல் இது ராஜ்கமல் ஃபிலிம்ஸு வெளியிடுறாங்க, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அப்படின்னும் போது இது பேன் இண்டியா படமாக தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த பேனரில் வந்து விக்ரம் படம் ஒரு செம்ம ஹிட்டு, ஸோ விக்ரம் ஒரு செம்ம ஹிட்டு அப்படின்னும் போது இது பிஸ்னஸ் ரீதியாகவும் கொஞ்சம் ஈஸியாகவும் போகும். ஆல்ரெடி சோனி பிக்சர்ஸ் உள்ளே இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சைடிலும் ப்ராப்ளம் இருக்கும். இந்த படம் ஒன்று ஹிட் ஆயிடுச்சுன்னா ஒரு பேன் இண்டியா அளவில் பேசப்படுவார். ஸோ பேன் இண்டியா அளவில் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க இந்த சவுதர்ன் ரீஜனில் ஓரளவுக்கு தெரியப்பட்டாலும் இந்திய அளவில் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா தெரியாது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாராலையும் கொஞ்சம் தெரியப்படுவார். கொஞ்சம் தெரியும் போது அவருடைய பிஸ்னஸ் ஸ்கேல் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பெருசாகும் தானே. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வணிக ரீதியாகவும் சிவகார்த்திகேயன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் அமரனுடைய இந்த பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன், அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸா? ஆமாம். A new star is born. சொன்னது யாருன்னு சொல்லிடுறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அடுத்து கண்ணில் நேர்மை இருக்கு, என் கண்ணு வேணும்னு கேட்டியா மணி, அதே டயலாக்லேயும் சொல்லியிருக்காரு. துப்பாக்கி எப்படிங்க சிவா, அது கோட்டு. வெல்கம் டு பிக் லீக், அது ஏகே சொல்லியிருக்காரு. இப்போது இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, சிவகார்த்திகேயன் சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய தீவிர ஃபேன். ஸோ நியூ ஸ்டார் இஸ் பார்ன் அப்படின்னும் போது ரஜினி சார் இப்போ இல்லை, அவரை எல்லாருமே சறுக்கி விடும் போது கூட யாராவது வந்தாங்கன்னாலுமே அவர் வந்து வாங்க வெல்கம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆரம்ப காலகட்டங்கள்லேயே அவருடைய குணநலன் தான் அவர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ உயரத்துக்கு எடுத்து சென்றுச்சு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நியூ ஸ்டார் இஸ் பார்ன் அப்படின்னும் போது இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அதுக்கடுத்து கண்ணில் நேர்மை இருக்குது அப்படின்னும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய ஸ்கில்லு டேலண்டான ஒரு ஆட்களை மட்டும்தான் அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எடுத்துப்பார். திறமையான ஆட்கள் மட்டும்தான் எடுத்திருப்பார். இப்போது சிவகார்த்திகேயன் திறமை இல்லாத ஆளா அப்படின்லாம் கிடையாது, சிவகார்த்திகேயன் நல்ல திறமையான ஒரு ஆள்.
ஆனால் நடிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவர் அதிகமாக உபயோகப்படுத்தலை. அவர்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி வச்சு அவரே கிரியேட் பண்ணிக்கிட்டார் இல்லையா, சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேன் அது அந்த மெத்தடில் இருந்து. அதே மாதிரி அவர் அவருடைய கடந்து வந்த பாதையை நீங்கள் எடுங்களேன், குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு முகமாக தான் அவர் தன்னை காமிச்சிக்கிட்டாரு, எல்லா இடங்கள்லையும் அது மாதிரி தான் பரிணமிச்சுக்கிட்டாரு. இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு ஒரு டோனை மாற்றி நீங்கள் ஒரு படம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினியோட காலகாவலியை நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணாமல் விட்டுட்டு போனோம்? அது ஒரு டேரக்டரோட படம், டேரக்டரோட படம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சா? அது பேட்டையில் வந்துருச்சு, அவ்வளோதான் விஷயம். இப்போது சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த ஒரு நடிகனுக்கு அதுலேயும் ஒரு நடிகர் இருக்கார் அப்படிங்கிறது சிலரால் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல கமல்ஹாசன் வந்து ஒரு கை தேர்ந்தது, அவர் கண்ணில் நேர்மை இருக்குன்னு சொல்லியிருக்கார் இல்லையா. அதை ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, சிவகார்த்திகேயனுக்கு நிறைய பேர் வந்து குடச்சலை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போவுமா? இப்போவும் வரதான் செய்யுது. ஏன் இப்போ ரீசெண்டாக கூட வந்து இந்த கொட்டுக்காலியில் அவர் பேசும்போது நிறைய பேர் நான் தான் வளர்த்து விட்டேன் பேசுகிறேன்னு ஒரு கான்ட்ரவர்சி வரல. அது மென்ஷனாக யாராவது பற்றி சொன்னாரா? இல்லைங்க. அதாவது சிவகார்த்திகேயன் வளர்ந்ததுக்கு காரணம் வந்து தனுஷ் வளர்த்து விட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. இன்னொரு பக்கம் பாண்டியராஜையும் சொல்கிறாங்க, பாண்டியராஜ் இது பண்ணுறாரு அப்படிங்கிறாங்களா. எழில் எங்கே போனார்? எழில் ஒரு படம் தானே பண்ணாங்க. எழில் தானே மனம் குத்தி பறவைன்னு ஒரு படத்தில் ஃபுல் ஹீரோவாக பண்ணார். மெரினாவில் பசங்க ப்ளஸ் வந்து ஒரு ரோல், மனம் குத்தி பறவையில் ஃபுல்லாக பண்ணார். அதுக்கப்புறமும் த்ரீயில் வரும்போது, த்ரீ பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ தான் விஜய் பேசுகிறாரு இந்த மாதிரி வந்து நீ தான் ஹீரோ வயிற்றில் என்ன எங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அந்த அந்த கோபிநாத் கூட அதில் பேசும்போதே வந்து ஐஸ்வர்யா பார்க்குறாங்க, பார்க்கும்போது நல்லா இருக்கானே நம்ம மூணு படத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க. அதில் அவருடைய டேலண்ட்டை பார்த்து தனுஷ் நடிக்க கூப்பிட்றாரு. துரை சிந்திலோடைய ஒரு கதை, சிவகார்த்திகேயன் கதை சொல்லுங்கன்னு சொல்லி வெற்றிகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு இந்த கதையை சொல்லுங்கள் சார், நல்ல டேலண்ட்டு அப்படின்றாங்க. இப்போது அவர் வளர்த்து விட்டதுக்கு நீங்கள் வெறும் தனுஷை மட்டும் நீங்கள் சொல்லிட முடியாது இல்லையா. இல்லை, நிறைய பேர் சொன்னது என்னென்னா அதில் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னது அப்படிங்கிறது வந்து தனுஷை தான் இல்லை பாண்டியராஜ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சார். அது வேறு ஒன்றும் இல்லை, பாண்டியராஜும் ஓன் ப்ரொடக்ஷனு, தனுஷும் ஓன் ப்ரொடக்ஷன்ஸ். இப்போ எழில் சார் பண்ணது ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் கிடையாது சரிங்களா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், உங்களுக்கு ஓன் ப்ரொடக்ஷன்லேருந்து அவங்க வந்து தூக்கி விட்டுருக்காங்க அப்படின்னும்போது அவங்க ஒருவேளை அவங்க பணத்தை போடாமல் எடுத்திருந்தாங்க அப்படின்னா எப்படி வந்திருந்திருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா. இங்கே திறமை தான் பேசும், நீங்கள் இவங்க வளர்த்து விட்டாங்க, அவர் எங்கேயுமே அதை வந்து எதுவும் பேசலையே. அதுக்கப்புறம் வந்து ரெமோ படத்தப்பையே நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஆமாம், ரெமோ படத்தப்ப பிரச்சனை வரும்போது அவர் மேடல் நின்று அழுது எங்களை ஒழுங்காக வேலை பார்க்க விடுங்கலாம் கேட்டார்ல, யாருன்னு இது வரைக்கும் அவர் வாயை திறந்து சொல்லியிருக்காரா? சொல்லவும் முடியாத இடத்துல இருக்காரோ? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சி, நீங்கள் ஒரு பிரச்சனையை வந்து சினிமா அப்படின்னு வரும்போதும் சரி, நீங்கள் வெளியில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, நிறைய பாலிடிக்ஸ் வரத்தான் செய்யும். இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஒரு படம் பண்ணி ஆகணும், ஜெயிச்சாகணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து காலா படத்தோட இதில் வந்து நாலு படத்துக்கு மேலே தாங்க மாட்டோம் ஓடி போயிடுவான்னு சொல்ல தான் செஞ்சாங்க, ரெண்டு படம் ஓடலன்னு சொல்லத்தான் செஞ்சாங்க, 40 வருஷமாக இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். சிவகார்த்திகேயன் பின்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றக்கா அவர் போய் உட்காந்து நீலு கண்ணீர் வடித்து ஐயோ என்னை இப்படி இப்படி எடுத்துட்டாங்க அப்படி எடுத்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேலை அவர் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறாரு. மிஸ்டர் லோக்கல் படம் ஓடலை அப்படின்னும் போது வந்து நிற்கிறாரு, நான் வந்து படம் ஹிட் கொடுக்கும்போது நிறைய பேர் சுற்றி இருந்தாங்க, வரிசையாக ஃப்ளாப் பண்ணும்போது சுற்றி நிற்கும் போது யாருமே இல்லை, ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க, கூட்டமாக இருக்கும்போது அணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், தோத்துட்டா தனியாக நிற்கிறாங்க, தனியாக இருக்கு. அப்போது அவருக்கு தெரியுதுல்ல, அப்போது நம்ம மேலே தப்பு இருக்குது, நம்ம அதை மாற்றிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா. அதுதான் அவரை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வளர்ச்சி பாதை கொண்டு வந்திருக்குமே காரணமாக இருக்குமே தவிர, அடுத்தவங்களை குறை சொல்கிறதுனால என்ன எடுப்போகுது. இப்போ நீங்கள் குறை சொல்லிட்டீங்க, கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டீங்க, அவங்கள்ட்ட உங்களுக்கு லாஸு அதையும் நீங்கள் வாங்கிட்டீங்க, இப்போ உங்கள் பேருக்கு சரியாயிருமா? போனது போனது தானே. அடுத்த யாராவது ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணும்போது அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொன்னால், இது சின்ன சர்க்கிள் சார், ஒருத்தவங்களும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிரும் இல்லையா. இமான் வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணார், சிவகார்த்திகை எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக பண்ண மாட்டேன்னு. அது என்னென்னலாம் பேச்சு வந்துச்சு இது வரைக்கும், இமான்னு சொன்னால் மட்டும்தான் அது உண்மை என்னன்னு தெரியும், சிவகார்த்திகன் சொன்னால் மட்டும்தான் உண்மை என்னன்னு தெரியும். அதுக்குள்ளே கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்ம ஆளுக்கு சொல்லி அனுப்பிச்சு விட்டு அதில் வந்து ஒரு கொளுத்த லாபங்கள்லாம் சில இதெல்லாம் பார்த்து எதுக்கு? இப்போ நீங்கள் அதனால் உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு? இப்போ அதாவது சிவகார்த்திகேயன் அதை பெருசாக பேசுகிறேன், அவர் சிம்பிளாக ஒரே ட்வீட் தான், எனக்கு மூணாவது குழந்தை பிறந்துருச்சு, என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது, ஒன்று நான் என்னுடைய தாயாக பார்க்குறேன், முடிஞ்சு போச்சுல்ல. நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே வந்து ரியாக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் வந்து நீங்கள் பதிலாக வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு ஆக்ஷன் கொடுத்தீங்கனாலே போதும், அது ஃபுல் ஸ்டாப் ஆகிடும். அப்படித்தான் இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். அண்டு விஜய் இவங்க வந்து நட்பு வந்து இன்றைக்கி நிதில் அவர் ஹோஸ்ட்டாக இருந்த காலத்துலேருந்தே வாடா போடாங்கிற அளவுக்கு அந்த நட்பு தான். ஸோ அதனால் துப்பாக்கியை கையில் பிடிங்க சிவா அப்படின்னு சொல்கிறதெல்லாம், நீங்கள் விஜய்க்குன்னு ஒரு மாஸ் வேல்யூ இருக்குல்ல, விஜயோட படம் என்ன அப்படின்னா ஒரு அல்டிமேட்டாக ஒரு பக்கா சாங்கு, அதில் பக்கா டான்ஸ் சீக்வன்ஸு, ஒரு கமர்ஷியல் ஃபைட்டு,
ஒரு எமோஷ்னல் ஒரு வேல்யூ, அதில் ஒரு சீன். நீங்கள் எந்த டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் விஜய் படம் இருக்கும். அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நாட்டு அது ஒரு கதையாக இருக்கும். இப்போ இதே பேட்டர்னை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்கள் தனுஷுன்னு சொல்லலாம், தனுஷ் வந்து கமர்ஷியல் பண்ணுறதில் வர ஹிட்டை விட அவர் நான் கமர்ஷியலாக கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணுற படங்கள் தான் அவருக்கு நிறைய வெற்றியை கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் சூர்யாவை சொல்லலாம், சூர்யா வந்து கமர்ஷியல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விரல் விட்டு நில்லாம். சிங்கம், சிங்கம் டூ, சிங்கம் த்ரீ கூட பெருசாக போகலை. கேவி ஆனந்தும் சூர்யாவோட காம்போ இருந்துச்சுன்னா அந்த படம் நல்லா இருக்கும். அதுவுமே லாஸ்ட் ரெண்டு படங்கள்ல ஒர்க் அவுட் ஆகல, ஆவரேஜா போச்சு. பட் உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் அது நல்லா இருக்கும், பட் அது கமர்ஷியலுக்குள்ள வராது. கமர்ஷியல் பேட்டர்ன்ல எப்படி சங்கர் சார் ஒரு படம் எடுப்பாரோ கண்டென்ட் வித் கமர்ஷியலா இருக்கும். இப்போ இங்க இப்போ விஜய் படத்துல எடுத்தீங்கன்னு நீங்க கண்டென்ட் பெருசெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இல்லை. அந்த ஜஸ்ட் அந்த சீக்வன்ஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் சிவகார்த்திகேயன் படத்துலயும் இருக்கும். இப்போ டான் படத்தை எடுத்துக்கோங்க, டான் படத்தோடைய கதை என்ன? இதுக்கு மாதிரி ஸ்டூடெண்ட் வச்சு பல கதைகள் வந்திருக்கு. டாக்டர் படத்தை எடுத்துக்கோங்க, சாதாரண ஒரு விஷயம் தானே, குழந்தை காணாமல் போயிடுச்சு, குழந்தைய கண்டுபிடிக்கணும், முடிஞ்சு போச்சு கதை. அதை எவ்வளோ பிளாக் காமெடி, என்ன ஒரு விஷயம், அந்த டம்மி பவா எல்லாமே எப்படி இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல வெறும் கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் யோசிக்காமல் கமர்ஷியலையும் யோசிக்கும் போது சிவகார்த்திகேயன் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொடுக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக அஜித், வெல்கம் டு பிக் லீக். இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் சார். ஏன் சர்ப்ரைசிங்னா, அஜித் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒருத்தவங்களை மீட் பண்ண மாட்டார். ஸோ ஃப்ரெண்டோட கெட் டுகெதரில் போயிருக்கேன், அது அவர் நேற்று ஸ்டேஜில் பேசினது தான். மீட் பண்ணும்போது வெல்கம் டு பிக் லீக் ஷிவா அப்படின்போது அவருக்கு என்ன சார் அப்படின்போது, உங்களை பார்த்து நாலு பேர் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா யூஆர் என்ன பிக் லீக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மைதானே. அப்பட்டமான உண்மை. இப்போ ஒருத்தவர் வளர்ந்து வரும்போது அவர் மேலே தார்மீகமாக விமர்சனம் வைக்கிறதுக்குன்னு நிறைய பேர் முன் வருவாங்க. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி உள்ளே வருது சார், ஒரு இண்டஸ்ட்ரி வருது, அங்கே வந்து 1000 தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்போது, அந்த இடத்துல நிலகம் கையகப்படுத்தும் போது, நிலகம் கையகப்படுத்தும் போது அங்கே இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த இடம் பறிபோகுது அப்படின்னும்போது ஒரு கோபம் வருவது நியாயம் தானே. தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் வருதுங்கிறது ஒரு நியாயம் தானே. இப்போ அந்த நியாயம் வந்து இந்த விஷயத்தில் ஏன் அடாப்ட் ஆகக்கூடாது? ஸோ அந்த இடத்துலையும் இவர் அப்போ யோசிக்கிறார் இல்லையா, ஆமாம் அப்போது நம்ம தான் வந்து ஸ்டெடியாக இருந்துக்கிறணும், இனிமேல் நம்ம எல்லோரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அப்படிங்கிற அந்த யோசித்தார் பார்த்தீங்களா. இதுதான் வந்து சிவகார்த்திகேயனுடைய வெற்றியும். அதே மாதிரி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் அழுதுருக்காரு, பிரச்சனையும் பேசியிருக்காரு, ஆனால் அவர் எங்கேயுமேமோ இந்த நடிகர் அப்படி அந்த நடிகர் அப்படின்னு குறை சொன்னது கிடையாது. நீங்கள் வேணால் லிஸ்ட் ஆஃப் எல்லாத்திலையும் எடுத்து பாருங்கள், ஈவன் இன்க்ளூடிங் இப்போ இமான் பேசின விஷயம் வரைக்கும் எடுத்து பாருங்கள். இவங்க எனக்கு தப்பு பண்ணிட்டாரு, அவர் எனக்கு தப்பு பண்ணிட்டாரு, இவர் எனக்கு பண்ணிட்டாரு, அவர் பண்ணிட்டாரு, அந்த எங்கேயாவது ஒரு இடத்துல காட்ட சொல்லுங்கள், இருக்காது, அப்படி எதுவுமே இருக்காது. அதனால தான் அவர் எல்லாருமே ஈஸியாக ஆரவணைச்சிட்டு போகிறாங்க, எல்லாருக்கிட்டையும் இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதோட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போது ஏஆர் முருகதாஸ் விஜயை வச்சு படம் பண்ணார் ஃப்ளாப்பு, ரஜினி வச்சு படம் பண்ணார் ஃப்ளாப்பு, படத்தை கதையை திருடிட்டாரு அப்படிங்கிற ஏகப்பட்ட கெட்ட பேர், நேம் பயங்கர டேமேஜ், கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக படமே இல்லை. அவர் படமே இல்லை, கத்திட்டு படம் எடுக்கிறதுக்காக அவர் வந்து விஜய் அப்ரோச் பண்ணதாகவும், அதை வந்து விஜய் வந்து டேட்ஸ் கொடுக்காமல் அவாய்ட் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் வெளியில் மற்ற ஸ்டேட்லலாம் ஆக்டர்லாம் ட்ரை பண்ணதாகவும்லாம் ஒரு பேச்சு வந்துச்சு. ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வரிசையாக தொடர் தோல்விகளில் கொடுத்த ஒரு காரணத்தினாலும், அவர் மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்த ஒரே காரணத்தினாலவும் எல்லோரும் அவாய்ட் பண்ணாங்கல்ல. சிவகார்த்திகேயன் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கார், அவருடைய படங்கள்லாம் வருது. அட்லி தான் அவரை வச்சு முத முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். ஸோ அட்லி 1000 கோடி ஷாருக் கானை வச்சு படம் பண்ணவர், மச்சா என்னை வச்சு ஒரு படம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அங்கே முடிஞ்சு போச்சு. நெல்சன் விஜய் டிவியில் வேலை பார்க்கும்போது நெல்சன் வச்சு சார் இன்னும் ஒரு படம் பண்ணுங்கண்ணே அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அவர் லிஸ்ட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஆல்ரெடி அவர் ஹிட் கொடுத்துட்டே இருக்க, ஒவ்வொரு படமாக அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் லைனில் இருக்காங்க. இப்போ வெங்கட் பிரபுக்கு 25 படம். ஸோ பெரிய டேரக்டர்ஸ் எல்லாமே லைம் லைட்டில் இருக்கிற டேரக்டர்ஸ்ட்ட அவர் நினச்சிருந்தா போய் படத்தை பண்ணியிருந்திருக்கலாம். ஏ ஏஆர் முருகதாஸா, அவர் தான் வரிசையாக ஃப்ளாப் கொடுக்குற கதையை திட்டுறாரு, எதுக்கு இந்த பஞ்சாயத்துக்குள்ள மாட்டணும், வேணாம்ப்பா போ அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்கலாம்ல. அவரோட போகாமல் சார் நான் பண்ணுறேன் சார், கதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டு ஓகே சொல்லி ஏஆர் முருகதாஸுக்கு திரும்ப ஒரு லைஃப் கொடுத்தாரு பார்த்தீங்களா. இந்த மனப்பான்மை யாருக்கு வரும்? அது எல்லாருக்குமே வரும்போ வராதாங்கிறதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இந்த மனப்பான்மை தானே அவர் இப்போ அடுத்தது. இப்போ ஏஆர் முருகதாஸ் இங்கே சிவகார்த்திகேயனோட கமிட் ஆகிறாரு, ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. ஆன் தி ஸ்பாட் அவரோட லக்கை பாருங்கள், சிவகார்த்திகேயன் லக்குன்றது லக்கி சாம்ன்ற ஒரு விஷயத்துக்கு இருக்கு இல்லையா. இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்கள், சிவகார்த்திகேயன் இப்படி உள்ளே வந்ததுனால அடுத்து வந்து சல்மான்கானோட சிக்கந்தர்னு ஒரு படம். இப்போ சல்மான்கானோட சிக்கந்தர் படம் அது டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது, இப்போது அமீர்கான் வந்து ஆல்ரெடி லால் சிங் தாத்தால அவரும் 2 வருஷம் படுத்து கிடந்தார். இப்போ அமீர்கான் கஜினி 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஜினி 2 படத்துக்காக ஏஆர் முருகதாஸ் வச்சு டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பேச்சுவார்த்தை போய்கிட்டு. அடுத்த 3 வருஷம் பாலிவுட் தான். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இப்போ
அது வரைக்கும் ஏஆர் முருகதாஸ் இங்கே கண்டுகொள்ளப்படாமல் ஒரு ஓரமாக இருந்தார். இன்றைக்கி பாருங்கள், ஏஆர் முருகதாஸ்க்கு வரிசையாக வந்து லைன் அப்பில் வருது. ஸோ நீங்கள் இந்த ஆங்கிளை யோசிச்சு பாருங்களேன், அவர் வந்து எதுவுமே வந்து நான் கொடுத்தா லக்கி அப்படிலாம் கொடுக்க போகிறதில்ல. அவருடைய திறமையை மதித்து, அவருடைய மேக்கிங் சென்ஸை மதித்து ஒரு விஷயம் சிவகார்த்திகேயன் கொடுக்குறாரு. அந்த திறமைக்கும் மரியாதை தான். அவர் வந்து லைம்லைட்டில் இல்லை, அவர் தப்பான ஒரு டைரக்டர் அப்படின்னு அவர் நினச்சிருந்தார்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த சிவகார்த்திகேயன் இந்தளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இங்கே அனலைஸ் பண்ணணும். சார், இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து மேடையில் பேசின ஒரு விஷயம், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரின்ஸ் அப்படின்ட்டு ஒரு படம் வந்து நடிச்சிருந்தேன். அது வந்து ஒரு தீபாவளி ரிலீஸ் தான், ஆனால் படம் சரியாக போகலை. அந்த கதையில் நான் நடிக்காமல் வேற யாராவது நடிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து சரியான ஒரு இடத்த நோக்கி போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். இப்போது அமரன் படம் நடிச்சிருக்கேன், இதுவும் தீபாவளி ரிலீஸ் தான். நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி தீபாவளி ரிலீஸில் பண்ண ஒரு படம் வந்து சரியாக போகாததுனால இப்போ அமரன் படத்தை வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு டைமில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்ததாக தகவல் வந்தது. உண்மையாது சார், அது நீங்கள் சென்டிமெண்ட்டுன்னு எல்லா விஷயத்தையும் பார்த்துட முடியாது. அதுவும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் நீங்கள் சென்டிமெண்ட் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உலகநாயகன் கமல்ஹாசன் எந்த இடத்துலையுமே சென்டிமெண்ட்டு பார்த்து ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுறக்கூடிய ஆள் கிடையாது. அவர் எல்லாத்தையும் ரூல் எல்லாத்தையும் உடைச்சவர் தான். அண்ட் ரெண்டாவது பக்கம் அப்யூஸாக வந்து உடச்சிட்டு மட்டும் எல்லாமே பண்ணிட முடியாது. பிஸ்னஸ் ஸ்கேல் வைஸும் நம்ம யோசிக்கணும். இது பெரிய ஸ்கேல் ஆஃப் பிஸ்னஸ். பன்னெண்டு ரேஞ்சில் ஒரு படத்தை பண்ணுறாங்க. பிரின்ஸ் படம் வந்து போகலை அப்படின்னா மேபி சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன் தப்பாக இருக்கலாம். நீங்கள் அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அதில் என்ன ஒரு வைப்ரண்ட்டை கொடுத்துருச்சு? ஒன்றுமே கொடுக்கல. இல்லை ஒன்றுமே கொடுக்கலாம், படம் ஓடலை தான். அது யார் நடித்தாலும் ஓடலை தான். அது ஓடலைன்றதுக்காக வந்து தீபாவளி நீங்கள் குறை சொல்லக்கூடாதுல்ல. இயக்குனரும் அந்த படத்தோடைய ப்ரமோஷன்ஸும் அந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங்களையும் தப்பு அப்படின்னா எங்கே தப்பு நடந்துங்கிறத பற்றி தானே பேசணும். நீங்கள் ஒரு பண்டிகையை எப்படி குறை சொல்லலாம்? அப்போ அடுத்த தீபாவளியில் இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த தீபாவளிக்கெலாம் இன்னொரு 200 கோடி 300 கோடி படம் போட்டால் தீபாவளி காப்பாற்றி விட்டுருமா? எனக்கு புரியலை. இது இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கண்ணா, அதுவும் யார் எங்கள் ராஜ்கமலில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படிலாம் பேசுகிறது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது. இசைஞானி இளையராஜா வந்து கரண்ட் கட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பை போயிருன்னு சொல்லி சொன்னால் அந்த காலங்கள்லாம் மலையேறி போய் பல வருஷம் ஆகிப்போச்சு. இன்னமும் இந்த சென்டிமெண்ட்லாம் நம்புகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் அக்செப்டபிளாகவே இல்லை. ரெண்டாவது பிஸ்னஸ் சார், நீங்கள் இது ஒரு படம், ஒரு கரியர், நம்ம ரசிகர்கள் இப்படின்னு யோசிக்கிறீங்களா? பேக்ஹெண்டெல்லாம் யோசிங்க, அது ஒரு பிஸ்னஸ்ஸு. அந்த பிஸ்னஸுக்கு வந்து இன்னும் ஒரு முதலீட்டாளர் மட்டும் இங்கே படம் போடலை, பல முதலீட்டாளர்கள் பல பேர் சார்ந்த ஒரு கூட்டு பிஸ்னஸ் இது. அப்போது நீங்கள் அந்த ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு இடம் தள்ளி போச்சுன்னா எத்தனை இடங்கள் அடி வாங்கும் தெரியுமா? நீங்கள் ஓவராலாக அதை யோசிக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்கேலே இவ்வளோ இருக்குது அப்படின்னா 4 நாள் லீவு கால்குலேட் பண்ணி தான் வராங்க. இந்த 4 நாள் லீவு இங்கே இவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷனே இவ்வளோதுன்னா இவ்வளோ ப்ராஃபிட்டு வந்து டேபிள் ப்ராஃபிட் வரணுங்கிற கால்குலேஷனில் தான் அவங்க அக்யூரேட்டாக பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். 4 நாள் லீவு மக்கள் வந்து பார்த்துருவாங்க, நமக்கு தெரியுது. 4 நாள் லீவு நம்ம உட்காந்து படம் பார்த்துருவோம், முடிச்சு போச்சு. 200 தேட்டரில் இருக்க படம் ரிலீஸ் ஆகும். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க 1500 தேட்டர்லையும் நீங்கள் வந்து வெறும் அமரனை மட்டும் போடுங்களேன், 4 நாள் லீவு வைங்களேன். அதிகபட்சமாக ஒரு டிக்கெட் 200 ரூபா விற்கிது. 1500 தேட்டரில் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க. இருக்கிற எல்லா மக்களுமே வந்து படம் பார்த்தாலுமே கூட, 3 நாள் கலெக்ஷன் வச்சாலுமே கூட, ரிப்பீட்டட் ஆடியன்ஸுன்னு சொல்லிட்டு வரவங்க அப்படின்றது ரொம்ப குறையும். ஃபஸ்ட் டே வந்து ஒரு ரசிகர்கள் வராங்கன்னு வச்சுக்குவோம், செகண்ட் டே வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்கன்னு வச்சுக்குவோம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, தேர்ட் டே யார் வருவாங்க? ஜென்ரல் ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டே வந்துருவாங்க. 1500 கோடி அப்படின்னா நீங்கள் ரஜினி அஜித் அது மாதிரிலாம் சிவகார்த்திகேயன் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டேலேயே வந்து எல்லாருமே வந்துடுவாங்க. 1500 தேட்டர் சார், எல்லாருக்குமே ஃபெஸ்டிவல் டைமு, எல்லாருமே வீட்டில் துணிமணி எடுக்கணும், பட்டாசு வாங்கணும், மற்ற வேலைகள்லாம் இருக்குல்ல, இதையும் தாண்டி எல்லோரும் இப்போ பார்த்தாலும் படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே என்ன. ஸோ அந்த லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இது பண்ணுவாங்களே. ஸோ இப்போ நீங்கள் வெறும் நமக்கு தெரிஞ்சது அவ்வளோ மட்டும்தான், ஆனால் பிஸ்னஸ் வைஸ் யோசி பாருங்கள். ஓவராலாக எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணி ஆகணும், எல்லா இடத்துலையுமே இந்த போட்ட காசை எடுத்தாகணும், அதோடைய பிஸ்னஸ் ஸ்கேல் என்னங்கிறதே யோசிக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஒரு பண்டிகையை வந்து குறை சொல்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை, அது ரொம்ப தவறு. நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.